குற்றப்புலனாய்வு பிரிவின் அழைப்பை மீறி பாதுகாப்பு பிரிவின் தலைவர் வெளிநாடு சென்றமை தொடர்பாக கூட்டமைப்பு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை விமர்சித்துள்ளது ஜனாதிபதிக்கு தெரியாமல் பாதுகாப்பு பிரிவின் தலைவர் ரவீந்திர விஜயகுணவர்த்தன வெளிநாட்டுக்கு பயணிக்க வாய்ப்பில்லை என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் பதினோரு தமிழ் இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்து கொள்வதற்காக ரவீந்திர விஜயகுணவத்தனு குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு கடந்த திங்கக்கிழமை அழைக்கப்பட்டிருந்தார் ஆனால் குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகாத பாதுகாப்புப் பிரிவின் தலைவர் அன்றைய தினம் மெக்சிகோவுக்கு பயணித்துள்ளார் இந்த நிலையிலேயே அவர் ஜனாதிபதிக்கு அறிவிக்காது வெளிநாடு செல்ல வாய்ப்பில்லை என கூட்டமைப்பின் பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் நேற்று அவசர அமைச்சரவைக் கூட்டத்தை கூட்டிய ஜனாதிபதி உயர்மட்ட இராணுவ அதிகாரிகளுக்கு எதிராக குற்றம் சாட்டப்படின் அவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யுமாறும் ஆனால் கைது செய்ய வேண்டாம் என்றும் குறிப்பிட்டிருந்தார் இதேவேளை மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகளிலிருந்து இராணுவத்தினரை பாதுகாக்கும் முயற்சிகளிலும் ஜனாதிபதி தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது